அனைவருக்கும் வணக்கம். இது ரெண்டாவது புக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட் புக்கு இருந்த அந்த பயம் நடக்கணும்னு இப்பவும் இருக்குது. என்னோடய வேலை வந்து நான் வாசசாலி டீமில் தான் இருக்கேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறது தான் என்னோடய வேலை. நண்பர்கள் புதுசாக பேசுகிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து நான் தைரியம் கொடுத்தேன், கேட்டால் பேசுறீங்க, ஒன்று ஜாலியாக பேசுறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போ நான் பேசிட்டு இறங்குவேன் தான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். போன தடவை வந்து திலக்கியா புத்தகம் வெளியிடும் போது நன்றி மட்டுமே சொல்லி நான் முடிச்சிட்டேன். என்னுடைய கதைகளை பற்றி நான் பேசலை, ஆனால் இந்த நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இந்த தொகுப்புகிற கதைகள் எல்லாம் வந்து என்னோடய சொந்த அனுபவங்கள் ஏற்பட்ட கதைகள். ஒரு சின்ன ஒரு நினைவு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது வியாசை உருவானதுக்கான காரணம். எல்லோரும் வாதசாரியில் நிகழ்ச்சி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட முதல் நிகழ்ச்சி கூற்றுப்புறத்தில் அண்ணாநூற்றாண்டு நடக்கும். நான் அப்படி தான் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து ஃபஸ்ட் டைமாக போனேன். போகும்போது அவங்கள இன்ட்ரோ பண்ண சொல்லி சிலர்கிட்டையும் மைக் கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சிக்கு வர வாசகர்கிட்ட மைக் கொடுத்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கல. ஸோ எல்லாருக்கிட்டையும் மைக்கு போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக என்கிட்ட வந்தது எல்லாருமே வந்து அவங்கவுங்க எந்தெந்த ஏரியாவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட மைக் வரும்போது எனக்கு ஒரு தாழ்வு அனுப்பாங்க. சீரியஸாகவே நான் சொன்ன பேர் வந்து பெரம்பூர், நான் பெரம்பூர்னு தான் வரேன் அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்து பேர் நல்லாக்கு தெரியும், நான் வியாசாபிலேருந்து தான் வரேன் அப்படின்னு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு வியாசாரப்படிலேருந்து ஒரு பையன் வரான், இவனுக்கு இலக்கியத்துக்கு என்ன சம்பந்தம், யாராவது திரும்பி பார்த்துருவாங்களோ அப்படின்னு சீரியஸாகவே எனக்கு அந்த பயம் இருந்தது. ஆனால் நான் பெரம்பூர் நான் சொல்லினேன். அடுத்த அப்போ பார்த்து பேர் நான் சொன்னாங்க, இதுமெல்லாம் மறைக்கக்கூடாது, இதெல்லாம் என்ன இது, எல்லா ஏரியாவும் இலக்கியம் போது எல்லோரும் வருவாங்க அப்படின்ட்டு. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த வாரம் போனேன், போல்டாகவே சொல்லிட்டேன், நான் பிரவீன் வியாசாப்பட்டிலேருந்து வரேன். வியாசை அப்பயே உருவாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலதாபமாக வந்துடுச்சு, அவ்வளோதான். எனக்கு அந்த பொறுப்பு இருக்க தான் நினைக்கிறேன். நான் எதை சொல்லி நான் தயங்கினனும் அதை சொல்லி தான் இப்போ என்னோடய புத்தகமே வெளிவந்திருக்கு. ஏன்னா வந்து நிறையா அந்த ஏரியா பேர் சொல்லி கொஞ்சம் அவமானங்கள் சந்திச்சிருக்கேன். நான் ஒரு எழுத்தாளரை வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவரோட பையன்கிட்ட வந்து நான் வேஸ்ட் அப்படி சொல்லும்போது ரொம்ப சீக்கிரட்டாக கேட்டான், அந்த ஏரியாவில் ரொம்ப கொலைலாம் நடக்கல அப்படின்னு. நடக்கும் அப்படின்ட்டு. நான் ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வட மாநிலத்தவர் பக்கத்தில் இருக்கிறவர், அவர்கிட்ட பேசும்போது வேஸ்ட் அப்படி சொல்லும்போது அவரே அதே தான், பயங்கர ரவுடிசமான ஏரியாவில் அப்படின்ட்டு. ஓகே, அது பொதுவான பிம்பம் தான், அது நான் மறுக்கிறது ஒன்றும் கிடையாது. என்னோடய கதைகள் நான் என் கதைகளை வந்து புரட்சியில் வந்து நான் பேசலை. நண்பனுக்காக என்ன செய்வானுங்கன்றது தான் வியாசையே. ஆனால் வந்து அது ஒரு வாழ்வியல், அது ஒரு கொண்டாட்டமான வாழ்வியல். அவங்க எதற்காக பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்வி. அங்கே நட்பு தான் அடிப்படை வியாசையை பொறுத்த வரைக்கும். அப்படி தான் வியாசையை வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த கதை. தளத்தில் வரும்போது நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அந்த கதை நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது. கதை வெளிவரும் போதே தலைப்பை சூஸ் பண்ணியாச்சு, இந்த தலைப்பு தான் வந்து தொகுப்பாக வரும்போது வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போயே கார்த்திக் அண்ணா கிட்டையும் அருணன் கிட்டையும் சொன்ன விஷயந்தான். போன தடவை திளைக்காகப்போ தலைப்பு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, இந்த தடவை வியாசை வைத்தாச்சு. யானை சொன்னாங்க இல்லையா ஒரு கதை ஆகாசப்பூ, எனக்கும் வியாசையை விட ஆகாசப்பூ தான் எனக்கு பிடிச்ச கதை. ஏன்னா வந்து அது கொஞ்சம் சொன்னால் எமோஷனல் ஆவேன். எங்கள் அம்மாவோட கதை அது, எங்கள் அம்மா எப்படி என்னை வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த தொகுப்பில் கடைசியாக இருக்க ஒரு கதை, அது யாருமே படிக்கலை ஆக்சுவலாக. கலையரசிக்கு தான் எல்லா கதையும் அனுப்புவேன் ஃபஸ்ட்டு, அவங்க தான் படித்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இந்த கதை நல்லாயிருக்கு இதுலேருந்து இதை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கதை வந்து யாருக்கும் அனுப்பலை. கிருத்திகா மேடம்க்கு திருத்தத்துக்காக அமைச்சேன், கிருத்திகா மேடமும் படித்தாங்க. இந்த கதை வந்து தொகுப்பாக வரும்போது எல்லோரும் படிக்கிட்டோம் அப்படிங்கிறது எதுக்கும் வெளியில்லை. ஆகாசப்பூ வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை. வியாசை வந்து ஏன் கானா பாடல்களை ஒரு தளமாக எடுத்தனா, எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு இறப்பு நடந்திருக்கு, எங்கள் ஆயாவோட இறப்பும் எங்கள் அண்ணனோட இறப்பும். அப்போ நான் பார்த்துருக்கேன் மட்டக்கான வர பசங்க வந்து எப்படி கானா பாடுவாங்க அப்படின்ட்டு. அது ஒரு அவங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பானுங்க, ஆனால் வந்து அவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதா ஒரு இது. ஆனால் பசங்க காணப்படுற பசங்க அப்படி கிடையாது, அந்த சான்ஸ்க்காக வந்து எங்கே இருந்தாலும் போவானுங்க. அது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இப்போது நம்ம இதில் கூட
நாங்கள் திரார் இலக்கியம் இப்போது மூலப்பத்தில் காணப்பாடுறதுல வந்து வர வச்சு போனோம். வந்தானுங்க ஒரு 8 பசங்க வந்தானுங்க. நிகழ்ச்சி நல்லாவே போச்சு. அவங்களுக்கான அந்த இடம் கட்டிச்சுன்னா அவங்க எப்பவுமே தயாராகப்பாங்க. அதுதான் வியாசை வந்து பொதுவாக வந்து அந்த ரவுடிசம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாசி வியாசைக்கு ஒரு வரதாக இருக்குது. வியாசைக்கு மட்டும் இல்லை, வடச்சினிசா வந்து வியாசையப்படி ஜீவா சென்னையில் வந்து நிறையா ஸ்டேஷன் நேம்ஸ் இருக்கும். ஆனால் வந்து வியாசையப்படி பார்த்தீங்கன்னா வியாசையப்படி ஜீவா தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மார்க்கிஸ்ட் தலைவரோட ஜீவானந்தம் பேரை தான் வந்து வியாசையப்படிக்கு இதோ ஸ்டேஷன் நேமாக வச்சுருப்பாங்க. இது வந்து இதோட வரலாறு இது. அது என்ன பெரும்பாலும் பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து அவங்கவுங்க இடத்துல இருக்க வாழும்போது அவங்களோட வரலாறுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நான் சமீபத்தில் பண்ணுற விஷயங்கள் தான். எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள். நீ வந்து உன்னோட மண்ணிலேருந்து எழுதுகிற கதைகள் எல்லாமே வந்து நீ அவங்களோட வரலாறுல அவங்களோட வாழ்வியில் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்மீட்டு வர படைப்புகள் எல்லாமே வந்து அது சார்ந்து தான் எழுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். கார்த்திகன் வரணும்னா அவ்வளோதான். அது அடுத்த புக்கு எப்பவுமே தயாராக நானும் இருப்பேன். அவங்க எப்போ எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. புக் ஃபேர் அப்போ ஒன்றா ரெடியா அப்படின்வாங்க. ஓகே எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் திருத்தம் பார்த்தாங்க. கண்ணம்மாள் மேடம், முத்துமாரி, கிருத்திகா மேடம். கிருத்திகா மேடம் வந்து ரொம்ப பிஸியான ஆள். ரொம்ப தயங்கி தான் கேட்டேன், மேடம் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு. கிருத்திகா மேடம் உனக்காக பண்ணுறோன்னா அதில் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு கிருத்திகா மேடம் பண்ணி கொடுத்தாங்க. அட்டைப்படம் தோழர் முகிலன் வரைஞ்சி கொடுத்தாரு. கரெக்டாக நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி வந்தது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க, அட்டைப்படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கு நன்றி. எண்ணூறு எழுதின எழுத்தாளர் முதல்வன் அவருக்கு நன்றி. முன்னூறு எழுதின எழுத்தாளர் முதல்வன் அவருக்கு நன்றி. அப்புறம் வேற நன்றி சொல்லணும். அவன் வாசத்தை நண்பருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை. ஏன்னா வந்து இந்த கதையை பற்றி வெளிவந்ததுக்கப்புறம் வாசசாலை நண்பர் தான் வந்து அதிகமாக பேசினாங்க. பாலு, தேவி, மித்ரா எல்லோருமே வந்து அந்த கதை வந்த உடனே படிச்சுட்டு மெசேஜ் கால் எல்லாம் பண்ணாங்க. அவங்க கூட பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கதையை படித்து பாருங்கள். நிறைய கதைக்கு இந்த தளம் மட்டும் இல்லாமல் எல்லா தளத்தையும் எழுதின ஒரு தொகுப்பு இது. திலக்கியில் வந்து பெண்களோட வாழ்வு சார்ந்து அதிகமாக எழுதினதா அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து ஒரு ஆண்களோட பார்வையில் நிறைய கதைகள் எழுதிட்டுருக்கேன். படித்து பார்த்துட்டு விமர்சனம் சொல்லுங்கள். நன்றி.